ஹாய் வியூவர்ஸ், நான் பட்டுக்குட்டியை போட்டு போட்டு உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ வந்து இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே சொல்லிவிட்டு நான் பாப்கார்ன் எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். சிம்பிள் தான். இந்த மாதிரி பாப்கார்ன் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த மாதிரி கடையில் கிடைக்கும். இந்த மாதிரி மணி மணியாக பாப்கார்ன். இது வந்து பார்த்திங்கன்னா, நான் எப்படி வாங்கினேன்னா, லூஸில் தான் வாங்கினேன். பேக்கெட்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்லியாக இருக்கும். இன்னொன்று வந்து அது மசாலாலாம் நிறையா போட்டிருப்பாங்க. இதுக்கு மசாலாலாம் எதுவுமே தேவையில்லை. மண்ணை இது அதாவது கோல்டு வின்னர், மஞ்சத்தூள், பாப்கார்ன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி குக்கரில் தான் நம்ம செய்ய போகணும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டவ் ஆன் பண்ணிடுச்சு. இது நல்லா காஞ்சிடும். எண்ணெய் வந்து நீங்கள் இதுக்கு சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா அந்த ஸ்மெல் நல்லா வரும். எண்ணெயும் மஞ்சத்தூளும் சேர்ந்தான ஸ்மெல் வரும். ஆயில் நீங்கள் நிறையா கூட ஆயில் இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து எவ்வளோ அளவு அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் தோராயமாக செய்யுங்க, அதை கரெக்டாக வரும். ஏன்னா உங்களுக்கு ஆயில் எவ்வளோ போடணும், எவ்வளோ மஞ்சத்தூள் போடணும்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நான் இங்கே கொஞ்சம்தான் நான் எடுத்திருக்கேன். இதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வரும். எண்ணெய் காஞ்சிடும், கொஞ்சம் காயிட்டும். 1 மணிக்கு வெயிட் பண்ணுங்க, நான் போய் சால்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சாரி, சால்ட் எடுக்க மறந்துட்டேன். இதோ சால்ட். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, மஞ்சத்தூள் கொஞ்சம், இவ்வளோ மஞ்சத்தூள் போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட். சால்ட்டு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு அளவு தெரியும்ல எவ்வளோ சால்ட்டு போடணும். ஸோ நான் வந்து தோராயமாக போட்டிருக்கேன். இதுக்கு இவ்வளோ போடுங்க. இதை வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மஞ்சத்தூளும் இந்த எண்ணெயும் சேர்ந்தாலே உங்களுக்கு அந்த ஸ்மெல் வரும். அப்படி நல்லா இப்படி இப்படி பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக பண்ணிவிட்டு இப்போது இந்த பாப்கார்ன் இதை போடணும். போட்டுட்டு நல்லா அப்படி இப்படி மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, டக்குன்னு இதை வந்து நம்ம வெயிட் போடாமல் மூடணும், லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிட்டோம். இதை லாக் பண்ணிடணும். லாக் பண்ணி விசில் போடக்கூடாது. இப்போ சவுண்டு நல்லா வரும். சவுண்டு ஆஃப் பண்ணோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். பொரியிற சவுண்ட் கேட்குதா உங்களுக்கு? இந்த பொரியிற சவுண்ட் ஆஃப் பண்ணதும் நம்ம வந்து இந்த பொரியிற சவுண்ட் ஆஃப் ஆனதும் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இல்லைன்னா தீஞ்சு போயிடும். சவுண்ட் ஆஃப் ஆனதுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. வெயிட் போடக்கூடாது. வெயிட் மீன்ஸ் விசில். இது போடாதீங்க. சும்மா சின்ன இன்க்ரீடியன்ஸ் தான். நம்ம வந்து எண்ணெய், மஞ்சத்தூள், உப்பு இது மட்டும்தான் போட போகிறோம். இதில் ஒன்று விட்டுட்டோம். சரி, பரவாயில்ல, நம்ம சாப்பிட்லாம். ஓகே, இதை அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா சவுண்டு நின்றுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வந்து இது சவுண்டு கேட்டதும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் மேலெலாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். மேலெலாம் அது விழுந்துடும். ஸோ வந்து நீங்கள் டக்குன்னு மூடிடுங்க. அதுக்கு ஒரு டைம் அப்படியே பரட்டிட்டு அப்படியே மூடிடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணலாம். ரெடி, 1, 2, 3 ஸ்டார்ட். நம்ம பாப்கார்ன் ரெடி. இது நம்ம என்ன பண்ணணும், கலரி விட்டுருக்கோம். கொஞ்சம் தான்.